நம்ம எவ்வளவு பெருசாக யோசிக்கிறோமோ அவ்வளவு பெரிய ஆள் ஆக போகிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாலோ, இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் யாராவது சொன்னாலோ, அது ஒரு நம்பிக்கை மாதிரி எனக்கு தோணும். அதுக்கு பின்னாடி என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா அப்படின்றதையும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் தற்செயலாக ஒரு புக் படிக்கிறப்ப அதுக்கான ரொம்ப லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடச்சிது. அந்த புக் தான் த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் என்ன படித்தேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற புக் சம்மரியை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் இந்த புக் எப்படி இருந்தது, இந்த புக் எனக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அண்ட் இந்த புக்கு என்னோடய ரேட்டிங் என்ன அப்படின்ற ரிவ்யூ பார்ட்டையும் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா புக் சம்மரி வீடியோலையும் எண்டில் என்னோடய புக் ரிவ்யூவையும் நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எதுக்காகனா, அப்போ தான் உங்களுக்கு அந்த புக்கை வாங்கி படிக்கலாமா வேணாமா, யார் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த பெரிய நம்பிக்கை ஏன் முக்கியம், எப்போ நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறனோ, அப்போ தான் என்னோடய மூளை அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிக்கும். எப்போ என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை நான் வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்போ சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கும் என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்ய தயாராக இருப்பாங்க. எப்போ என்னால் பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் நான் நம்புகிறனோ, அப்போ மட்டும்தான் நான் நிறைய ரிஸ்க் எடுப்பேன். எப்போ நான் ரிஸ்க் எடுக்கிறனோ அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், நான் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ அந்த இன்டர்வியூவில் எனக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஒருவேளை அது அவங்களோட பட்ஜெட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களோட மேக்ஸிமம் பட்ஜெட் என்ன அப்படின்றதையாவது எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நான் இன்டர்வியூக்கு போகும்போதே வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் ஒர்த் அப்படின்னு நம்பிட்டு போனேன்னா, அங்கே நான் கேட்குறதே 5 லட்சம் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப கம்மியான சேலரி தான் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப, பெருசாக நம்பினப்போ எனக்கு என்ன கிடச்சதோ, சின்ன நம்பிக்கை இருக்கிறப்ப அது கிடைக்க போகிறதே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். எப்போ நம்ம இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்புகிறோமோ, அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், சில சிம்பிளான டிப்ஸ் இருக்குது. முதல்ல எப்போவுமே சக்ஸஸை பற்றி மட்டுமே யோசிச்சிங்க, ஃபெயிலியரை பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் சிறந்த நபர் அப்படின்றத அடிக்கடி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் சாதித்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எப்படி யோசிக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி யோசிங்க, அதே மாதிரியான நம்பிக்கைகளை நீங்களும் வச்சுக்கோங்க. அப்போ சாதித்தவங்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட நம்பிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இந்த வீடியோவில் அதை பார்ப்போம். முதல்ல, சாதனையாளர்கள் என்றைக்குமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் சாதித்தவங்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க. ஒருத்தர் பெரிய சாதனையை பண்ண பண்ண ரொம்ப கம்மியான குறைகளை அவர் வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு அப்படின்றத கவனிப்பீங்க. எப்போ ஒருத்தவர் நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காரோ, நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரோ, அவர் எங்கேயுமே போய் சேர்றதில்லை அப்படின்றதையும் கவனிப்பீங்க. இதை விட முக்கியமாக ஒரு விஷயம் கவனிப்பீங்க, சாதாரண மனிதர்கள் எப்படிப்பட்ட குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, அதே குறைகளை சாதனையாளர்களாலையும் சொல்லியிருக்க முடியும், ஆனால் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்றத கவனிப்பீங்க. ஸோ இப்படி நிறைய குறை சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் சொல்கிறத 4 விதமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். முதல்ல ஹெல்த் எக்ஸ்கியூஸ், எனக்கு உடம்பு முடியாதுப்பா, எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். வாழ்க்கையில் உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் உடம்பில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஆனால் அந்த குறையை பற்றி திரும்ப திரும்ப பேசி அதையே திரும்ப திரும்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அது ஒரு பெரிய வியாதியாக மாறுது. ஹவு டு லிவ் அ 365 டேஸ் அ இயர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புத்தகத்தோட ஆத்தர் ஒரு பெரிய டாக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பார்த்த பேஷண்ட்டில் 75% பேருக்கு இஐஐ அப்படின்ற ஒரு நோய் தான் இருக்கான். இஐஐனா எமோஷ்னலி இன்டியூஸ்டு இல்னஸ், நம்மளே யோசித்து யோசித்து ஒரு வியாதியை வாங்கிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஹெல்த் எக்ஸ்கியூஸை சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல உங்களோட ஹெல்த்தை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசவே செய்யாதீங்க. உங்களோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் ஹெல்த்தில் எதுலாம் நல்லா இருக்கோ அதுக்கு அடிக்கடி நன்றி உணர்வை காட்டிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உண்மையாகவே உங்கள் உடம்பில் ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னாலும்,
உங்களை விட பெரிய வியாதி இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்ட சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை படித்து பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். ரெண்டாவது, எனக்கு அவ்வளவுலாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். ஒருத்தவர் சாதிச்சிட்டாருன்னா அவர் பெரிய புத்திசாலிப்பா, அவங்க அப்பா அவருக்கு அவ்வளவு சொல்லிக் கொடுத்தாரு, அப்படிப்பட்ட காலேஜில் படித்தாரு, எனக்கெல்லாம் அவ்வளவு அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்றது முக்கியமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஆட்டிடியூடோட ஆனால் வெறும் 100 ஐக்கியம் இருக்கிற ஒரு நபர், ஒரு ஆட்டிடியூடே இல்லாத பெரிய புத்திசாலி 120 ஐக்கியம் இருக்கிறவரை ஈஸியாக தோற்கடிக்க முடியுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? எப்பவுமே உங்களோட அறிவை குறைச்சி எடை போடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில் நம்மளோட அறிவை விட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியன்றதை அடிக்கடி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த ஃபேக்ட்லாம் மெமரைஸ் பண்ணியிருக்கோன்றது எப்பவுமே முக்கியம் கிடையாது. நம்மளால் கரெக்டாக சிந்திக்க முடியுமா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். அந்த சிந்திக்கும் ஆற்றலை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டாலே போகிறோம், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். மூணாவது, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இல்லை எனக்கு அவ்வளோ வயசுலாம் ஆகலை அப்படின்னு நமக்கு நாமளே நம்மளோட வயசை பற்றி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறது. எப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான வயசு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிக்கிறோமோ அப்போ நம்ம அதை ட்ரை பண்ணவே வேணாம், ரொம்ப ஜாலியாக சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். எந்த ஒரு சாதனையும் பண்ணி முடிக்கிறதுக்கு இதுதான் வயசு அப்படின்னு யாருமே சொல்லலை. ஸோ இந்த ஏஜ் எக்ஸ்கியூஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு தோணுன்னா, எந்த ஒரு சாதனையும் பண்ணணும்னு தோணுன்னா, அதுக்கு இன்றைக்கே நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏஜ் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கடைசியாக, எனக்கு அவ்வளவுலாம் லக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற எக்ஸ்கியூஸ். வாழ்க்கையில் சாதித்தவங்களை பார்க்குறப்ப அவன் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிக்கிறது, எனக்கு அந்த அளவுக்கு லக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறது. ஒருவேளை ஒரு நல்ல பிளான் பண்ணி தொடர்ந்து விடாமுயற்சியோட கடினமாக உழைக்கிறதுக்கு பேர் தான் லக் அப்படின்னா, சாதனையாளர்கள் எல்லாருமே லக்கி தான். ஒருவேளை இதை நீங்கள் லக் அப்படின்னு சொல்லலன்னா, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு லக் தேவையில்லை, இந்த விஷயமே போகும். ஸோ இந்த விஷயத்த பண்ணாலே நீங்களும் சாதனையாளர் ஆகலாம், லக்குக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்து, சாதனையாளர்கள் எல்லாரும் அதிகமாக பயப்படுறது கிடையாது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ அப்போ அங்கே இருக்கிற வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இதுக்குள்ளே போனால் ஏதாவது ஆகிடும்ன்ற பயம் இருக்கிறப்ப அதுக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். பயம் அப்படின்றது நம்மளை ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணும், நம்மளை நோய்வாய்ப்படுத்தும், நம்ம வாழ்நாளை குறைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக, எங்கே நம்ம பேசணுமோ அங்கே நம்மளை பேச விடாமல் செஞ்சிடும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் யாருமே கான்ஃபிடென்ட்டாக பிறக்கிறதுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி மூலியமாக தான் கான்ஃபிடென்ட் அப்படின்றத வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பயம் அப்படின்றத போக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பெஸ்ட் வே இருக்குது. அது என்னென்னா, செயல் தான், ஆக்ஷன் தான். எப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ அப்போ இந்த இடத்துல இது சம்மந்தப்பட்ட எந்த வேலையை என்னால் இப்போ செய்ய முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. அந்த வேலையை உடனடியாக செஞ்சு பாருங்கள், பயம்ன்றது கட்டாயம் உங்களை விட்டு போகும். ஒரு எக்ஸாம் வருது, அதை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. ஏதோ ஒரு வேலையில் தப்பு பண்ணிட்டோம், அதை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அதுக்காக என்னால் என்ன செய்ய முடியும், அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது செயல் செய்ய முடியுமா, இல்லை என்னோடய சுப்பீரியர்கிட்ட போய் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிங்க. அந்த செயலை உடனடியாக செய்யுங்க. பயம்ன்றது ஒரு செயலை செய்யும் போது கட்டாயம் அங்கே இருக்காது. அடுத்து, பயத்தை போக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட சாதனையெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்க நம்மளை எப்படியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குது அப்படின்னா அங்கே பயம் இருக்காது. ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்கிற நபரை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னு தோணுனா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்களும் ஒரு முக்கியமான நபர் தான், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரும் ஒரு முக்கியமான நபர் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறவங்கள பார்த்தா பயமாக இருக்குன்னா, நம்ம ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான நபர்கள் தான். ரெண்டு முக்கியமான நபர்கள் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க ட்ரை பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களால உங்களுக்கு ஒரு தேவை இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நபர் தேவை, உங்களுக்கு ஒரு வேலை தேவை. ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கிறதுனால அங்கே நீங்கள் பயப்பட தேவையில்லை. பயத்தை போக்குறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எப்போவாவது ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது நம்ம மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது, அடுத்தவங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா, அந்த செயலை என்றைக்குமே செய்யாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட செயல் தான் கில்ட்டை கொடுக்கும், பயத்தையும் கொடுக்கும். எப்போ கில்ட் வருதோ அப்போ நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நமக்கே குறையும்.
அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிங்கன்னா கட்டாயம் அடுத்தவங்க கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. அப்போ அவங்களும் உங்கள் மேலே வச்சுருந்த கான்ஃபிடென்ஸை குறைச்சிப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? சில சிம்பிளான டிப்ஸ் இருக்குது. வேகமாக நடந்து பழகுங்க, முதல் ரோலை உட்காந்து பழகுங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க, நிறைய மனிதர்கள் இருக்காங்கன்னா அங்கே பேசி பழகுங்க. ஐ கான்டாக்ட் வச்சு பழகுங்க. கடைசியாக நிறைய ஸ்மைல் பண்ணி பழகுங்க. அடுத்தது, சாதனையாளர்கள் எல்லாருமே க்ரியேட்டிவான சிந்தனையை வச்சுருக்காங்க, க்ரியேட்டிவான ட்ரீமை வச்சுருக்காங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்ன உடனே எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணும், ஒரு பியானோவில் பெரிய மியூசிக் நான் பண்ணணும், ஒரு நாவல் எழுதணும், ஏதாவது பெருசாக செய்யணும், அதுதான் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது எந்த ஒரு தொழிலுக்கும் சார்ந்தது கிடையாது. நம்ம எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை எப்படி புதுசாக செய்யலாம், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா அதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டி நமக்கு வராமல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, ட்ரெடிஷ்னல் திங்கிங் தான். ஒரு விஷயம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, செஞ்சால் அது வேலை செய்யுது அப்படின்னா அதை அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு விஷயம் நல்லா ஒர்க் ஆனாலுமே அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். வாழ்க்கையில் இருக்கிற சாதனையாளர்களை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே அவங்க செய்கிற வேலையில் சாட்டிஸ்ஃபைடு ஆனது கிடையாது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னும் அவங்க நம்பினாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல ஐடியாஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொன்னாலோ இல்லை நமக்கே ஒரு ஐடியா தோணினாலோ இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு தூக்கி போடாமல் அதை ஏற்றுக்கணும். ரெண்டாவது, அப்படி ஏற்றுக்கிட்ட ஐடியாவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். மூணாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம செய்கிற வேலையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அடுத்தது, வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை, ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை, பாசிட்டிவான மனிதர்களை அவங்க கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றோமோ அப்படிப்பட்ட உடம்பு தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டும். நம்மளோட மைண்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் தான். அதுதான் நம்ம எப்படிப்பட்ட ஹேபிட்டை வச்சுக்க போகிறோம், எப்படிப்பட்ட ஆட்டிடியூட்டை வச்சுக்க போகிறோம், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியை வச்சுக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானிக்கவே செய்யுது. ஒரு நெகட்டிவான பீப்புள் கூட தொடர்ந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நெகட்டிவாக தான் யோசிக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு பிரைட் சைடும் இருக்குது. அது என்னென்னா, எப்போ நீங்கள் பாசிட்டிவான நபர்கள் கூடயே இருக்கீங்களோ அப்போ உங்களோட லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக நான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதை நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்கிறீங்க. மேபி அவங்க அதை கேட்டு சிரிக்கலாம். ஆனால் இதே விஷயத்தை உங்கள் கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்டேயே சொன்னீங்க அப்படின்னா அவர் கட்டாயம் அதை பார்த்து சிரிக்க மாட்டார், பாராட்டுவார். உங்களால் உண்மையாக அப்படி ஆக முடியுமா அப்படின்னு கவனிப்பார். என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லக்கூட செய்யலாம். ஸோ எப்போவுமே பெரிய நபர்கள் அடுத்தவங்களோட ட்ரீமை பார்த்து சிரிக்கிறது கிடையாது. நெகட்டிவான பீப்புள் தான் சிரிக்கவும் செய்வாங்க. யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து உங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே அனுப்பிடுங்க. அடுத்தவங்க சொல்கிறது உங்களை என்றைக்குமே ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க என்றைக்குமே உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட எண்ணத்தையும் தான் அவங்க வெளியே சொல்கிறாங்க. நெகட்டிவான பீப்புளை என் வாழ்க்கைக்குள்ளே நான் ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான வழி இருக்குது, நிறைய காசிப் பண்ணுறது தான். ஸோ என்றைக்குமே காசிப் பண்ணக்கூடாதுன்ற முடிவில் இருங்க. இன்றைக்கி ஒரு கோடாலியை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் போய் நம்ம உடைக்கிறோம், அதனால என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் அழகாக போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் யாரோ மூணாவது நபரை பற்றி காசிப் பண்ணி அவங்கள ரொம்ப தப்பாக பேசுகிறதுனால நம்ம நல்லவங்களாகவும் ஆகிட போகிறது இல்லை. பட் ஒரு வேளை நான் காசிப் பண்ணியே ஆகணும், இல்லைனா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு தோணுனா அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. அடுத்தவங்களை பற்றி என்றைக்குமே பாசிட்டிவாக காசிப் பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி பேசணும்னு முடிவு வந்துருச்சுன்னா அவங்கள பற்றி நல்லாவே பேசுங்க. இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவான பீப்புளெலாம் வெளியே போயிடுவாங்க, வெறும் பாசிட்டிவான என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே நல்ல ஆட்டிடியூடை வச்சுருக்காங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, எனக்கு என் வேலையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான நபர், இப்படிப்பட்ட விஷயத்த சொல்கிறதுக்கெல்லாம் மொழின்றது தேவையே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களை சத்தமே இல்லாமல் உங்களால் சொல்ல முடியும். அதுதான் உங்களோட ஆட்டிடியூட் மூலமா பேசுகிறது. உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தை உள்ளே வச்சுருக்கீங்களோ அதுதான் ஆட்டிடியூடாக வெளில வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் கட்டாயம் கவனிக்கலாம். முதல்ல, அவங்க ஆர்வம் மிகுந்த நபர்களாக இருக்காங்க. நான் செய்கிற வேலையில் எனக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னு தோணுதுன்னா இந்த மூணு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அது மேலே ஆர்வம் பிறக்கும். முதல்ல எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குள்ளே டீப்பாக போய் புரிஞ்சுக்கணும்னு நினச்சி பாருங்கள். எவ்வளவு டீப்பாக போகிறீங்களோ அப்போ அந்த வேலை ரொம்ப ஆர்வம் மிகுந்ததாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் வேலைக்கு ஒரு லைஃப் ஃபார்மை கொடுங்க.
அந்த வேலையில் வர மனிதர்கள் கூட ரொம்ப அன்பாக பேசுங்க, உங்கள் வேலை கூட ஒரு எமோஷனை கன்வே பண்ணுங்கள். மூணாவது, ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே பாசிட்டிவான செய்திகளை அதிகமாக பரப்பிக்கிட்டே இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பாசிட்டிவாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. யாராவது ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாங்கன்னா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த நபர் என்னை இப்போ பார்த்துட்டு போனதுனால கொஞ்சமாவது பெட்டராக ஃபீல் பண்ணுறாரா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூட். யார் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போனாலும் அவங்கள ஒரு முக்கியமான நபராக ஃபீல் பண்ண வைக்க வேண்டிய ஆட்டிடியூட். இந்த ஆத்தர் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அந்த பஸ்ஸோட டிரைவர் ரொம்ப சிடுசிட்டுன்னு இருப்பாராம், யார் வந்தாலும் ரொம்ப கட்டுப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் தினமும் ஒரு நபர் அந்த பஸ்ஸில் ஏறுறப்ப மட்டும் ரொம்ப சிரித்து சிரித்து பேசியிருக்காரு, அவர்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆத்தருக்கு ஒரு டவுட்டு, அந்த நபரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இவர் யாரை பார்த்தாலும் ரொம்ப சிடுசிடுப்பாக இருக்காரு, ஆனால் உங்களை பார்த்தா மட்டும் ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக பேசுகிறாரு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நம்பர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை, எப்போவும் இந்த பஸ்ஸில் ஏறுறப்ப இவருக்கு குட் மார்னிங்னு விஷ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிராஃபிக்லலாம் எப்படி ஓட்டுறீங்க, ரொம்ப கஷ்டம், நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவாக பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அடுத்தவங்களை முக்கியம் வாய்ந்த நபராக ஃபீல் பண்ண வைக்கிறதும் நமக்கு ரெண்டு பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று, அவங்க நமக்கு நிறைய உதவி பண்ண தயாராக இருப்பாங்க. ரெண்டாவது, திரும்ப நமக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு எப்படி முக்கியத்துவத்தை கன்வே பண்ணுறது, எப்படி அவங்கள முக்கியம் வாய்ந்த நபராக ஃபீல் பண்ண வைக்கிறது, அடிக்கடி அவங்கள பாராட்டுங்க, அவங்களோட பெயரை அடிக்கடி பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டு வருது அப்படின்னா அதை அவங்களுக்கு கைமாற்றி விடுங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிறியே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்கள் கூட இருக்கிற நபருக்கு இவர் எனக்கு நிறைய உதவி பண்ணுறாரு, அதனால தான் என்னால் இதை செய்ய முடியுதுன்ற அந்த ப்ரைஸை மாற்றி கைமாற்றி விடுங்க. மூணாவது, சர்வீஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட். நமக்கு பணம் வேணும் அப்படின்னா பணத்துக்கான ஒரே விதை சர்வீஸ் தான். ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் பணத்தை அடைய முடியும். ஸோ நம்ம செய்கிற வேலையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வேணும். அடுத்தவங்க நம்மள்ட்ட எந்த மாதிரி வேலையை எதிர்பார்க்குறாங்களோ அதை விட சிறப்பாக கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, சாதித்தவங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு பிடித்த நபர்களாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சாதனையை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய மனிதர்கள் சேர்ந்து நமக்கு உதவி பண்ணி நம்மளை சாதிக்க வைக்கணும். இப்போ நமக்கும் நம்மளோட கோலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட் தான். இப்போ என் சேனல் ஒரு பெரிய சேனல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரே விஷயம் இதை பார்க்குற நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மட்டும்தான். ஸோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அடுத்தவங்களோட சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அடுத்தவங்களை பற்றி என்றைக்குமே சரியான சிந்தனையை நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தாலே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு பிடித்த நபராக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், அடிக்கடி அவங்களோட பெயரை பயன்படுத்துங்க, ஒரு கம்ஃபர்டபுளான ஆளாக இருங்க, உங்கள்கிட்ட வந்தால் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கணும் அவங்களுக்கு, எப்போவுமே ஏதாவது பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, அதிகமாக ஈகோவை காட்டிக்கிட்டே இருக்காதிங்க, உண்மையாக நீங்கள் அடுத்தவங்களை முதல்ல நேசிங்க, அடிக்கடி அவங்கள பாராட்ட செய்யுங்க, எப்போவுமே காசை கொடுத்து நண்பர்களை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, கிஃப்டை கொடுத்து சம்பாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களால் சம்பாதிக்க முடியாது, காசு மூலிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. கடைசியாக, ஒரு நட்பை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுங்க. நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல போய் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேச ஆரம்பிங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். எப்போ உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்குதோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருப்பாங்க. அடுத்தது, சாதனையாளர்கள் எல்லாருமே செயல் விரும்பியாக இருக்காங்க. இந்த ஆத்தர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஒரு பிரசிடென்ட் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறார். வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் நிறைய குவாலிஃபைடு பீப்புள் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க எல்லாரையும் நான் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடை இருக்குது, ஒரு இன்க்ரீடியண்ட் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, எல்லோரும் நல்லா குவாலிஃபைடாக இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த செயலை செஞ்சு ரிசல்ட் அடையக்கூடிய ஆற்றலும் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எல்லா சுச்சுவேஷனும் கரெக்டாகட்டும், நான் செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் வந்தால் தான் நான் செயலை செய்ய ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது குட்டு தான், ஆனால் இந்த உலகத்தில் மனிதனால் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் இருக்கிற எந்த ஒரு சூழலும் என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்க போகிறதே கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக ஆகட்டும் எல்லாமே, நான் இதை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னென்னா
நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்ய ஆரம்பித்து போக போக நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணி தொடர்ந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஆற்றல் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் செயலை பற்றி பேசுகிறதுனால ஐடியா முக்கியமே கிடையாதுன்னு சொல்லலை. ஐடியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், ஆனால் ஐடியா மட்டும் என்றைக்குமே போகாதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ திடீர்னு நம்ம காலிலேருந்து பெட்டை விட்டு எந்திரிக்கணும் அப்படின்னா உடனடியாக எந்திரிச்சிடணும். ஆனால் அதுக்கு பதிலாக அங்கேயே படுத்துட்டு எந்திரிப்போமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறோமோ அவ்வளவு கடினமாக போகுது நம்ம காலில் எந்திரிக்கிறது. ஸோ எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் உடனடியாக செய்ய ஆரம்பிக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். நாளைக்கு நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு அப்படின்றது என்றைக்குமே வரப்போகிறதே கிடையாது. எந்த ஒரு செயலை உங்களால் இன்றைக்கி செய்ய முடியுமோ அதை இன்றைக்கே செய்யுங்க. எந்த ஒரு செயலை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் இன்றைக்கே செய்யுங்க. அடுத்தது, சாதனையாளர்கள் எல்லோரும் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய பண்பு படைத்தவங்களாக இருக்காங்க. சாதனையாளர்கள் எல்லாரையும் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தோற்று போயிருப்பாங்க. ஆனால் தோல்வியிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்கள தொடர்ந்து முன்னேற்றக்கூடிய நபர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது தான். தோல்வி அப்படின்றது ஒரு மைண்ட் செட் தான், நம்மளோட எண்ணம் தான் அது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் தோற்று போகிறப்ப லக்கையோ நம்ம சுற்றி இருக்கிற சூழலையோ ப்ளேம் பண்ணாமல் நம்மளால் இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியும்னு யோசிங்க. புது புது அப்ரோச்சை ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை கண்டிப்பாக என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க. ஒரு பிரச்சனை எப்போ தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக மாறும்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு நம்ம நம்புகிறப்ப தான். எந்த ஒரு சூழல்லையும் நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்ப்போம். ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பெரிய பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு சூழல்லையும் நல்லதை பார்க்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றலாம். ஸோ ஃபைனலாக இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. எங்கே நீங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். அப்படி எங்கே போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பெரிய இடமா நினைங்க, கண்டிப்பாக அங்கே போய் சேருவீங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றின என்னோடய ஃபைனல் ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே ஃபேக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் சக்ஸஸ்க்கு லக் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருந்தேன், சைக்காலஜி ஆஃப் மணின்னு. அதில் சக்ஸஸ்க்கு லக் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தேன். லக் ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்க்கு லக்குன்றது தேவை தான். ஸோ இந்த ஆத்தர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த புத்தகத்தில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சக்ஸஸ்க்கு லக் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலை, சக்ஸஸ்க்கு லக் முக்கியம் இல்லைன்னு உங்களை நம்ப சொல்கிறார். ஸோ சக்ஸஸ்க்கு லக் முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா லக் வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு உழைப்பை போட மாட்டோம். அதே நேரத்தில் லக் முக்கியம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய உழைக்க செய்வோம். ஒருவேளை லக் நம்மளை மீட் பண்ணதுன்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னும் சக்ஸஸ் அது கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபேக்ட் அப்படின்றத ஃபேக்டாக நம்ம நம்பணுன்ற அவசியம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு எதை நம்பணுமோ அதை நம்பினா போகிறோம், உண்மையாக தான் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை நிறைய சாதனையாளர்களை சந்தித்து அவங்கள்ட்டெல்லாம் பேசி தான் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கண்டிப்பாக உண்மை மாதிரி தான் தெரியுது, ஏன்னா இவர் சொல்கிற எல்லாத்தையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பழமையான புக், ஆனால் அதில் இருக்கிற லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் இது இன்ட்ரெஸ்டிங்கான புக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா, நான் டயர்டாக இருக்கிறப்ப கூட இந்த புத்தகத்தை படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தாலும் இந்த புக்கு கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு. பொதுவாக ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுகிறப்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஏன்னா அவரே இன்ட்ரெஸ்டிங்காக பேச தெரியலனா அவர் என்ன பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுவார்ன்ற கேள்வி வரும். அந்த விதத்தில் இவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இந்த புத்தகம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த புத்தகம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுனால இந்த புத்தகத்துக்கு என்னோடய ரேட்டிங் 5 out of 5. இந்த புக்கை நான் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கி படிக்கலான்னு சொல்வேன். முக்கியமாக நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் எனக்கு பிடிக்கும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்கும், ஆட்டிடியூட் பற்றினா பிடிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பிடிக்கும், திங்கிங் பிலீஃப்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை யோசிக்காமல் படிங்க. மோஸ்ட்லி இந்நேரம் நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புத்தகத்தை ஒரு வாட்டி வாங்கி படித்து பாருங்கள், மேபி அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம். அப்பயும் பிடிக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்றதுக்கான ஒரு எவிடென்ஸியாவது நீங்கள் உருவாக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பார்ட்டை என்னோடய புக் சம்மரியில் நான் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.